வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் தண்டனை அடைந்த சசிகலா பெங்களூருவில் உள்ள பரப்பன அகரஹார மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சாதாரண கைதிகளை அடைக்கப்படும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சசிகலாவுக்கு வருமான வரி செலுத்துவதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்ததால் சில வசதிகளுடன் கூடிய மகளிர் சிறையில் அறை ஒதுக்கப்பட்டுள்ளது. சிறையில் மற்ற பெண் கைதிகளுக்கு வழங்கப்படும் சீருடையான நீல நிற கரை கொண்ட வெள்ளை புடவை சசிகலாவுக்கு வழங்கப்பட்டது. அவர் ஏற்கனவே அணிந்து வந்த நகைகள் மற்றும் உடைகள் ஆகியவை பெறப்பட்டு சிறை காப்பகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. வீட்டு சாப்பாடு மற்றும் வெளியிலிருந்து வாங்கப்படும் மருந்து பொருட்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் சிறை மருத்துவமனையை சேர்ந்தவர்கள் சசிகலாவுக்கு நீரிழிவு நோய்க்கான மருந்துகளை வழங்கினர். இதையடுத்து நேற்று காலை 6:30 மணிக்கு காலை உணவாக புளிசோறு வழங்கப்பட்டது. காலை 11:30 மணிக்கு மதிய உணவாக கேழ்வரகு களியுடன் கூடிய சோறு, குழம்பு, மோர் ஆகியவை வழங்கப்பட்டது. இதே போல மாலை 4 மணிக்கு காஃபி வழங்கப்பட்டது. இரவு உணவாக சப்பாத்தி மற்றும் காய்கறி கூட்டு வழங்கப்பட்டது. இந்த உணவை எல்லோரையும் போல வரிசையில் நின்று சசிகலா பெற்றுக்கொண்டார். மாலையில் வெள்ளை சேலையில் சிறை வளாகத்தில் உள்ள அரச மரத்தடியில் நடைப்பயிற்சி மேற்கொண்டார். தற்போது பெங்களூருவில் இரவு நேரத்தில் கடும் குளிர் நிலவிக் கொண்டிருப்பதால் சசிகலாவுக்கு கூடுதலாக 2 தரை விரிப்புகளும் 2 போர்வைகளும் வழங்கப்பட்டுள்ளன. சிறைக்கு வந்த முதல் நாளில் சசிகலா எந்த வேலையும் செய்யவில்லை. அவருக்கென்று பிரத்யேகமாக சலுகைகளும் உதவிகளும் வழங்கப்படவில்லை. சசிகலாவின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கூடுதலாக 2 பெண் காவல் கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சசிகலாவுக்கு தியானம், யோகா செய்யும் வகையில் தனி அறை எதுவும் வழங்கப்படவில்லை. எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.